ஷாலோம் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் பகிர்ந்து கொள்கிறதுக்கு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். எதிர்பார்ப்போடு ஒரு சில ஏரியாவில் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். தொடர்ச்சியாக இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேளுங்க, பயன்பெறுங்க, அநேகருக்கு இதை பகிர்ந்து நீங்கள் கொடுங்க, மற்றவர்களும் இது மூலமா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாளில் கூட நீங்கள் எப்போதும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக தடவை சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலையில் கூட சோர்ந்து போய் சில நேரத்தில் ஜபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம். அநேக காரியங்கள், விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அதுக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் ஒரு காலகட்டம் வரும்போது ரொம்ப சோர்வான ஒரு நிலைமையில நீங்கள் நிற்கலாம். இன்றைக்கும் தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். லூக்கா 18 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று அதை விரும்புகிற கர்த்தர். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். நாம் சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். இதுக்கு ஒரு ஊமையை தேவன் லூக்கா 18 சொல்லுகிறார். என்னன்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தார். அந்த விதவைக்கும் அந்த எதிராளியான ஒரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை அவங்களால தீர்க்க முடியாதனால இந்த நியாயாதிபதி இடத்துல இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று, இவளுக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நியாயாதிபதி இடத்துல இவள் போறான். இவள் போய் எப்பொழுதுமே அவரை வந்து அலட்டி கொண்டே இருப்பாள். எப்போதுமே எனக்கு வந்து நியாயம் செய்யுங்க, எனக்கு வந்து நியாயம் செய்யுங்க, எனக்கும் எதிராளிக்கும் பிரச்சனை, நீங்கள் வந்து நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடவை வந்து நிறைய தடவை வந்து அலட்டி கொண்டே போய் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஒரு நாள் இந்த நியாயாதிபதி தன் மனசில் வந்து என்ன நினைச்சார்னா, வெகு நாளாக இப்படி அலட்டி கொண்டு இருக்கிறனால இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால இவள் அடிக்கடி அவங்கள வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்தில் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். எப்போதும் அந்த பிரச்சனையை சொல்லி எனக்கு தீர்த்து வைங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவள் சொல்கிற காரியம் இந்த நியாயாதிபதிக்கு ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, அந்த நியாயாதிபதி தன்னுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார். என்ன தீர்மானம் எடுத்தார்னா, இவள் வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், இவளுக்கு நியாயம் செய்யணும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு இருந்தார். என்ன இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம்னா, இந்த விதவை தனக்கும் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையை நியாயம் செய்ய வேண்டும், அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்க வேண்டும், எப்படியாவது வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்று மன கஷ்டத்தோடு அடிக்கடி அலட்டின ஒரு காரியத்தை இது ஒரு ஊமையாக கர்த்தர் சொல்கிறார். அதே போல பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவர் சொன்னதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த காரியத்தை தேவன் நம்ம கிட்ட சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்தபடியே அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், ஹல்லேலூயா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், நம்ம யார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், தேவனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா.
நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கண்டிப்பா நியாயம் செய்வார். ஆமென். கண்டிப்பா நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களாக நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில, எந்த நிறைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்துல சோர்ந்து சோர்ந்து நீங்க விண்ணப்பித்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அது சீக்கிரத்தில் பதில் உண்டு. பிரியமானவர்களே, எப்படி அந்த விதவைக்கு நியாயம் செய்தாங்களோ அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹாலிலூயா. அவர் செய்யாமல் இருக்கிற தகப்பன் இல்லை, ஒவ்வொருவருக்கும் தேவன் நியாயம் செய்கிறார். ஒரு நாளாவது, மாத கணக்காவது, இல்ல வருஷ கணக்காவது நீங்கள் பல விஷயங்களுக்காக நீங்க விண்ணப்பித்து கொண்டே இருந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, உங்களுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட இருங்க. எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு ஜெபத்திலும் இன்னும் உறுதியா இருங்க, இன்னும் உறுதியா இருங்க. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நியாயம் செய்வார். அடிக்கடி இந்த விண்ணப்பத்தை ஜபத்தினால நீங்க ஏறெடுக்கப்பட்டு, ஜபத்தினால கர்த்தருடைய சமூகத்துல நீங்க தெரியப்படுத்தப்பட்டு, ஒரு சில காலங்களை நீங்க சோர்ந்து போய் பலவீனமாய் கூட நீங்க போயிருக்கலாம். சரீரம், உங்கள் சரீரம் பலவீனமாய் கூட போயிருக்கலாம். வியாதியில கூட இதனால நீங்க கடந்து போயிருக்கலாம். அநேகர் வியாதியில கூட, இவ்வளவு நாள் நாம ஜெபிக்கிறோமே ஒரு பதிலும் வரலையே அப்படின்னு நீங்க வியாதியில நீங்க கடந்து போயிருக்கலாம். மன சோர்வுல இருந்திருக்கலாம். சில நேரத்துல உங்களுக்கு நிறைய நிறைய தடவை இத ஜெபித்து ஜெபித்து பலவீனங்கள் உண்டாகி, உங்க சரீரத்துல கூட ஒரு பலவீனங்கள் உண்டாயிருக்கலாம். தலை பகுதியில வலிகள் உண்டாயிருக்கலாம், தலைவலிகள் உண்டாயிருக்கலாம், நரம்பு பிரச்சனைகள் உண்டாயிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அது சீக்கிரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இருப்போமா? இன்னும் விசுவாசமா இருங்க, இன்னும் விசுவாசமா உங்களுடைய விசுவாசத்தின் அளவை இன்னும் அதிகரிங்க, இன்னும் அதிகரிங்க. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக நிச்சயமாக எனக்கு பதில் கொடுப்பார். எப்படி அந்த விதவைக்கு பதில் கொடுத்தது போல நமக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அநேகர் இன்னைக்கு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்துல அநேக காரியங்கள் நீங்க வைத்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். பதிலே இல்லாம, இதுக்கு பதில் கிடைக்குமா என்று நீங்க சோர்ந்து கூட போயிருக்கலாம். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார், இப்பொழுதே கொடுக்கிறார். விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னும் பெருகுகிறது. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் அளவை தேவன் இப்பொழுது இன்னும் அதிகமாக்குகிறார். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அநேகர் காரியங்களுக்கு தேவன் அதிசீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். நாட்களை எண்ணிக்கொள்ளுங்க. இன்றையில இருந்து ஒரு சில காலகட்டத்தை நீங்க வைங்க. இந்த மாதத்துக்குள்ள, அடுத்த மாதத்துக்குள்ள, இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ள எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் தேவனுடைய சமூகத்துல நீங்க விடாப்பிடியாக நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அதுக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கிற தகப்பன் அவர் ஒருவரே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல இருந்து எல்லா விண்ணப்பத்தையும் தேவனுடைய சமூகத்துல தைரியமாய் சொல்லுங்க, தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்மளோடு கூட இருந்து அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகள், இந்த ஜெபத்து, இந்த அடிக்கடி நீங்க தேவனுடைய சமூகத்துல நீங்க சொல்லி சில பலவீனங்கள் உங்க
சரீரத்துல ஏற்பட்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சரீரத்துல ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறார், உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்துல ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க, ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே எல்லா காரியத்துக்கும் தேவன் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இந்த ஜெபத்தின் மூலம் அநேகர் தேவனால் தொடப்பட்டு இருப்பீங்க. நிச்சயமாகவே இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காக இன்னைக்கு நான் செபிக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இன்னைக்கு அநேக தடவை நிறைய மாதங்கள், வாரங்கள், வருஷங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறேன். நிச்சயமாகவே பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. விசுவாசத்தின் ஆண்டவரே அளவை ஆண்டவரே அதிகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவை தேவன் அதிகரிக்கிறார். இன்னும் விசுவாசத்துல பெருகுங்க. தேவன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்கிற தகப்பனா இருக்கிறார். எல்லாருடைய ஜெபத்தை தேவன் பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்தே போகாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்க சரீர பலவீனத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பலத்துல, அந்த தேவனுடைய அதிகாரத்துல, தேவனுடைய விசுவாசத்துல கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று முழு இருதயத்தோடு முழு வாஞ்சியோடு தேவனுடைய சமூகத்துல இன்னும் விண்ணப்பிங்க. அது சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு பிரியமானவர்களே. நிச்சயமாகவே பதில் உண்டு. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.